ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக் மீட். கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டீப் வெப் டார்க் வெப் பத்தி நாம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? கம்ப்ளீட் அப்படின்னா கம்ப்ளீட், ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டீப் வெப் டார்க் வெப்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அது இல்லாம நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கஸ் பண்றாங்க, தப்பு தப்பான ரீப்ளை தந்து நிறைய பேர்த்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீப் வெப் டார்க் வெப் பத்தி. ஓகேவா? அவங்க எல்லாருமே வந்து காமனா இந்த வீடியோ மேக் பண்றாங்க. ஓகேவா? இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட டவுட்ஸ், முக்காவாசி டவுட்ஸ் வந்து இந்த வீடியோ கிளியர் பண்ணிடும். உங்களுக்கு இன்னும் டீப் பத்தி, இந்த டார்க் பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். அதே மாதிரி நிறைய டீப் வெப் டார்க் வெப் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து நாம இந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லயும் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதுவும் இல்லாம உங்களுக்காக நான் அட்வான்ஸ் லெவல் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் ஒன்னு நான் மேக் பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க 30,000-40,000 பே பண்ணி நீங்க வெளியே ஸ்டடி பண்ண வேண்டியது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு 400 ரூபீஸ்ல, ஓகே, ஜஸ்ட் 400 ரூபீஸ்ல நான் உங்களுக்கு கோர்ஸ் மேக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, என்னோட கான்டாக்ட் நம்பரும் தந்திருக்கேன், இல்ல நீங்க இன்ஸ்டா மோஜில் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நாம இந்த டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். ஓகேவா? ஏன்னா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக். எதனால பாத்துக்கிட்டீங்க, நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ இந்த டார்க் வெப் பத்தி நான் அப்லோட் பண்ணிருந்தேன், அந்த ரெண்டு வீடியோவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் நினைச்சேன் உங்களுக்கு போதும், இது மாதிரி டார்க் வெப் பத்தி உங்கள்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் இதை விட்டு வெளியே போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கே டவுட்ஸ் நிறைய வருது, அது நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ண போறோம். ஓகே, அதே மாதிரி மத்த யூடியூபர்ஸ் பண்ற மிஸ்டேக்கை வந்து நான் என்னோட சேனல்ல பண்ண விரும்பல. ஓகேவா? மத்த யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, பெரிய பெரிய யூடியூபர், ஓகேவா, டெக் யூடியூபர்ஸ் யாரா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, தமிழ் சேனல்லயே கூட எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாருமே தான் சொல்றேன், காமனா சொல்றேன். ஓகே, இப்ப நீங்க கரெக்ட், நீங்க டெக் சேனல் ரன் பண்றீங்க, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை டாபிக் பத்தியும் நீங்க உங்க சேனல்ல ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படிலாம் போட்டாதான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்க சேனல்ல வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா ஒருவேளை உங்க சேனல் வந்து டாப்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்புவாங்க. இது ஒரு அட்வான்டேஜா நீங்க வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபரை வந்து ஏன் நீங்க இந்த மாதிரி குழப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல, பிராங்கா சொல்றேன். ஓகேவா? இல்ல என் மேல யாராவது கேஸ் போட்டீங்க, இல்ல என்ன அகைன்ஸ்டா நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிராங்கா சொல்றேன். ஓகே, ஏன்னா நீங்க இப்ப வந்து டெக் கை அப்படின்னா, நீங்க ஒரு டெக்கி கை அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் ஆல்ரெடி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலுமே வந்து மத்தவங்க அதை அப்படியே கண்ணு மூடி நம்புவாங்க. நீங்க தப்பான கண்டென்ட தந்தாலே அது அவங்க அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க. ஓகேவா? அப்படின்னு தரும்போது நீங்க ஒரு ரைட்டான கண்டென்ட தரீங்க, இங்க பாருங்க கைஸ் இந்த ரூட்ல போகாதீங்க, இந்த ரூட்ல போங்க, இந்த ரூட்ல போனீங்கன்னா அடிபட்டு நீங்க கீழே விழுந்துருங்க, அதனால இந்த ரூட்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க சொன்ன பாதை தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டூல் யூஸ் பண்ணாதீங்க, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாதீங்க, இது பதிலா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, நீங்க சொல்றதுதான் மத்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அப்படிங்கிற போது நீங்க போட்ட வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோவை அவங்க பார்த்து முடிச்ச உடனே அவங்க மைண்ட்ல தோன்றது என்ன, நீங்க சொல்றது ரைட், ஓகேவா, அப்படின்னா நாம இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க மைண்ட்ல தோணுது. அதே மாதிரி ஒரு இல்லீகலான கண்டென்ட் பத்தி நீங்க அப்லோட் பண்றீங்க, இல்லீகலான கண்டென்ட் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா, அது ஏன் இல்லீகல் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, டீப் வெப், டார்க் வெப் இதெல்லாம் இல்லீகல், இதுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது, இதுல இது இதெல்லாம் நடக்குது, இது இதெல்லாம் சேல் பண்றாங்க, இது இதெல்லாம் பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுறீங்க. இவ்வளவுதானா? இதெல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற போது அவ்வளவுதான், இதோட முடியாது. இது எதனால இல்லீகல், இதுக்குள்ள ஏன் நம்ம என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கறத நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க அந்த இதுக்குள்ள போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் எப்படின்னு பாத்துக்கிட்டீங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்படியே தொண்டை வலிக்கு பேசிடுறீங்க, தொண்டை வலிக்கு பேசிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டு வெளியே வந்துடுறீங்க. அந்த வீடியோட எண்ட்ல சப்ஸ்கிரைபர்ஸோட மைண்ட்ல என்ன இருக்குது, ஆஹா அப்படின்னா நம்மளும் இந்த டார்க் வெப்க்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான் வருதே தவிர்த்து, ஆஹா இதெல்லாம் இல்லீகல், இதுக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு யாருமே தோண மாட்டேங்குது. ஓகே, இந்த இந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்களா பண்றதுனாலதான் இருந்துட்டு நிறைய பேர் வந்து தப்பு தப்பான டெக்னிக் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு, ஓகே, டாக் வெப்ல என்டர் ஆகணும் அப்படின்ற நிறைய பேருக்கு தெரியாத ஆளுங்ககிட்ட எல்லாம் வந்து பணத்தை கட்டி ஏமாந்துட்டுலாம் இருக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஓவர்வியூவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டீப் வெப்னா நம்ம சர்ஃபேஸ் வெப்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜஸ்ட் நீங்க டீப் வெப், சர்ஃபேஸ் வெப், டாக் வெப்னு சொல்லி நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து வரும். இமேஜ் செக்ஷன் குள்ள போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஐஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வரும். அந்த ஐஸ்க்கான ஸ்ட்ரக்சர்ல சர்ஃபேஸ் வெப் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4% இருக்கும், ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு டீப் வெப்ல வரும். டீப் வெப் வந்து 96% இல்ல 95%, சில பேர் வந்து 90% அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க அவங்க மைண்ட் மைண்ட் செட் பொறுத்து இருக்கு. ஓகேவா? இது எவ்வளவு தான் கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு தான் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
சர்ஃபேஸ் வெப்னா என்ன? சர்ஃபேஸ் வெப்னா நாம கூகுள், பீங், யாஹூ இல்ல அதர் சர்ச் இன்ஜின்ஸ்ல இருக்கு, இல்ல சின்ன சின்ன சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு, அந்த சர்ச் இன்ஜின்ஸ் வச்சு நம்ம சர்ச் பண்றோம் பாத்தீங்களா. இந்த சர்ச் இன்ஜின்ல எது எதெல்லாம் வந்து இண்டெக்ஸிங் ஆயிருக்கோ, இந்த சர்ச் இன்ஜின்ல எது எதெல்லாம் நமக்கு ரிசல்ட் வருதோ அது எல்லாமே தான் சர்ஃபேஸ் வெப். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கூகுள்ல நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வருதா, இதெல்லாம் சர்ஃபேஸ் வெப். பீங்ல வருதா, யாகுல வருதா, இதெல்லாம் வந்து பாப்புலரான சர்ச் இன்ஜின்ஸ். மற்றபடி இந்த டக்டகோ, டக்டகோலாம் வந்து யூஸ்வலி எல்லாமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதனால அதோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. அதே மாதிரி டக்டகோ வந்து இந்த கூகுள் மாதிரி இண்டெக்ஸிங் வந்து பண்றது கிடையாது, இது கொஞ்சம் யூனிக்கான ரிசல்ட் எல்லாம் நமக்கு தரும். அதனால நிறைய பேர் வந்து இந்த டக்டகோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கூகுளோட சர்ச் ஹிஸ்டரியில வந்து சர்ச் இன்ஜின் இண்டெக்ஸிங் வந்து எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்ன பாப்புலரா இருக்குதோ, எந்த சைட் வந்து பாப்புலரா ரன் ஆயிட்டு இருக்குதோ, எந்த சைட்டுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து விசிட் பண்றாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே வந்து இது அப்படியே மேல கொண்டுட்டு வந்து இண்டெக்ஸிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 10 டாப் 10 குள்ள சர்ச் ரிசல்ட் வந்து கொண்டு வந்து காமிக்கும். ஆனா இந்த மாதிரி இல்லாம டக்டகோ வந்து கொஞ்சம் யூனிக்கா கொண்டு வரதுனால சில பேர் வந்து டக்டகோவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சர்ச் இன்ஜின்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன ரிசல்ட் வருதோ இதெல்லாமே வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படிம்போம். ஓகே, சர்ஃபேஸ் வெப் புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம டீப் வெப் பத்தி பாக்கலாம். ஓகேவா, டீப் வெப்னா என்ன? நாம வந்து சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், டார்க் வெப் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன், அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா, அந்த வீடியோ வேணா கூட நீங்க நம்ம சேனல்ல போய் பார்க்கலாம். ஓகே, அது நம்ம இப்ப நம்ம டீப் வெப் பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டீப் வெப் வந்து சில ஹிடன் திங்ஸ். ஓகேவா, இன்டர்நெட்ல ஹிடன் திங்ஸ். ஹிடன் திங்ஸ் அப்படின்னா இப்ப வந்து ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல வந்து ப்ராப்பர் அத்தன்டிகேஷன் இல்லாம நம்ம என்டர் ஆக முடியாது. ஓகேவா, ப்ராப்பர் அத்தன்டிகேஷன் இல்லாம நம்ம என்டர் ஆக முடியாது. அதே மாதிரி சில பிரைவேட் கண்டென்ட். ஓகேவா, பிரைவேட் கண்டென்ட்னா அந்த டேட்டாக்கான சொந்த காரணத்தை தவிர்த்து நம்ம மத்த யாருமே, பப்ளிக் யாருமே அந்த டேட்டாஸ் வந்து வியூ பண்ண முடியாது. இப்படிப்பட்ட கண்டென்ட் தான் வந்து, இப்படிப்பட்ட கண்டென்ட் இருக்கிற சைட்டை தான் வந்து நாம டீப் வெப் அப்படின்றோம். இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் தரேன். நான் டீப் வெப்புக்குள்ள போகணும், நான் டீப் வெப்புக்குள்ள போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்படியே குழம்பிட்டு இருக்கீங்களே, இப்ப இதை கேட்ட உடனே நீங்க சப்புன்னு போயிருவீங்க. ஓகேவா, டீப் வெப்னா என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்றீங்களா, facebook.com இல்ல facebook சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க அப்படிங்கிற போது facebook.com கான லாகின் பேஜ் வரும். ஓகே, லாகின் பேஜ் வருது. அந்த லாகின் பேஜுக்குள்ள நீங்க லாகின் பண்ணணும். ஓகேவா, லாகின் பண்ணி தான் உள்ள போகணும் அப்படிங்கிற போது இது டீப் வெப்கான சைட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு பிரைவேட்டான திங். ஓகே, உங்க உங்களோட பேஜுக்குள்ள, உங்களோட பேஜுக்குள்ள எந்த ஒரு மாடிபிகேஷனா இருக்கும் இல்ல உங்களோட பிரைவேட் டேட்டாவா இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான அத்தன்டிகேஷன் வேணும். இந்த அத்தன்டிகேஷனை போட்டு நீங்க உள்ள போறீங்க. ஓகேவா, உங்களை தவிர்த்து உங்களோட ப்ரொஃபைல்ல வேற யாருமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதே மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சர்ஃபேஸ் வெப்புக்கான கண்டென்ட். புரியுதா? கூகுளா இருக்கட்டும், கூகுள் ஜிமெயிலா இருக்கட்டும். ஓகேவா, இப்ப என் பேர் சேதுபதி. ஓகேவா, நான் வந்து என்னோட ஸ்டாஃப்கான டீடைல வந்து நான் ஹையர் அபிஷியலுக்கு வந்து நான் மெயில் அனுப்புறேன். ஓகேவா, சேதுபதி ஆபீஸ் ஸ்டாஃப் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள் சர்ச் பண்ணுங்க, கிடைக்காது. எதனால? ஏன்னா அந்த டேட்டா வந்து எனக்குள்ள என்னோட சொந்த டேட்டா. ஓகேவா, அப்படிங்கிற போது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணா மட்டுமே அதை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. கூகுள் ஜிமெயில் அப்படிங்கிறது வந்து டீப் வெப்கான சைட். கூகுள் டிரைவா இருக்கட்டும், டீப் வெப்கான சைட். ப்ராப்பரான அத்தன்டிகேஷன் இருந்தாதான் அதை நம்ம ஆக்சஸ். ஓகேவா, புரியுதா? இவ்வளவுதான் டீப் வெப். ஓகேவா, இதைதான் வந்து நம்ம அப்படி டீப் வெப்னா அப்படி பெருசா போந்துட்டு இருக்கோம். டீப் வெப் என்ன டீப் வெப்னா ஆழமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. டார்க் வெப்னா கருப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு சைட்ஸ். ஓகேவா, அந்த சைட்ஸோட ஒர்க். ஓகே, இந்த டீப் வெப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து ப்ராப்பரான அட்ரஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் டிரைவ் எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஒரு ஃபைல வந்து பிரைவேட்டா போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா, என்னோட ஃபைல வந்து நான் பிரைவேட்டா போட்டு வச்சிருக்கேன். அந்த ஃபைல வந்து நான் ஸ்பெசிபிக்கா ராஜு அப்படிங்கிற ஒரு பர்சன் மட்டும் நான் தரேன். ஓகேவா, அந்த பர்சன்ட்ட மட்டும் இங்க பார்ப்பா, இந்த ஃபைல் வந்து உனக்கு மட்டும் தான் ஆக்சஸ், வேற யாருமே ஆக்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் தான் நான் ஆக்சஸ் தரேன். ஓகேவா, அப்படிங்கும் போது நான் உனக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இதை நம்ம நார்மல் ப்ரௌசர்லயே சர்ச் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதை நம்ம நார்மல் ப்ரௌசர்லயே சர்ச் பண்ணலாம். இந்த டீப் வெப்கான கண்டென்ட், டீப் வெப்கான கண்டென்ட், டீப் வெப் சர்ச் பண்றதுலாம் வந்து இல்லீகலே கிடையாது, எல்லாமே லீகல் தான். ஓகேவா, எல்லாமே லீகல் தான். ஷேரிங் மூலமா இது நடக்குது. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அவங்களோட டேட்டாஸ் வந்து நம்ம பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாது. ஹெட் குவார்டர் ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு ஹெட் குவார்டர் வேற ஒரு இடத்துல இருக்கு, இல்ல ஒரு ஹெட் குவார்டர்ல இருந்து இன்னொரு லோக்கல் ஆபீஸ்க்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த மாதிரி டீப் வெப்கான, டீப் வெப் இந்த சென்ஸ் இந்த லாக்டு சிஸ்டம். ஓகேவா, அதாவது ப்ராப்பரான அத்தன்டிகேஷன் இருந்தா தான் என்டர் ஆகி உள்ளுக்கிற டேட்டா, உள்ளுக்கிற டேட்டாஸ் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ப்ரொஃபைல் கூட இவங்களோட டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதர் எண்ட்ல இருந்து லாகின், ப்ராப்பரான லாகின் போட்டு அதுல இருந்து டேட்டாஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி மிலிட்டரி டேட்டாஸ், கவர்மெண்ட் டேட்டாஸ், கவர்மெண்ட் டேட்டாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, அப்படிங்கும் போது கவர்மெண்ட், கவர்மெண்ட்லயே வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர், இது டேட்டாஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து இவங்க பண்ணிப்பாங்க. அப்படிங்கும் போது ப்ராப்பரான அத்தன்டிகேஷன் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன அத்தன்டிகேஷன், என்ன லாகின் கிரெடென்ஷியல் இருக்குதோ அவங்க சொல்லுவாங்க, இந்த டேட்டாபேஸ்ல வந்து இந்த ஒரு சைட்ல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ப்ராப்பரான அத்தன்டிகேஷன் கொடுத்து நீங்க டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணுங்க.
ஓகே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி மிலிட்டரி டேட்டாஸ் இருக்கட்டும், இல்ல சயின்டிஸ்டோட டேட்டாஸ் இருக்கட்டும், இல்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கட்டும். ஓகேவா? இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து என்கிரிப்டட் ஃபார்ம்ல இருக்கும். என்கிரிப்டட் ஃபார்ம்ல இருந்தாலும் சில டேட்டாஸ் வந்து யார் எல்லாம் ஷேரபிள், ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கோ அவங்கள ஆக்சஸ் பண்ணலாம். இவ்வளவுதான் டீப் வெப். டீப் வெப் ஓகேவா? இதை வந்து உங்க மைண்ட்ல போட்டு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டீப் வெப் இவ்வளவுதான். இப்ப நம்ம டார்க் வெப் குள்ள போகலாம். டார்க் வெப் பத்தி நம்ம கொஞ்சம் கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? டார்க் வெப்ல என்ன இருக்கும், டார்க் வெப்ல ஏன் நம்ம என்டர் ஆகக்கூடாது, ஓகேவா, அப்படின்றத பாக்கலாம். ஆக்சுவலா வந்து டார்க் வெப் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து நம்ம நார்மல் ப்ரௌசர் மூலமா பண்ண முடியாது, யூஸ்வலா பண்ண முடியாது. ஓகே, அது வந்து ஆனியன் டேட்டாபேஸ், ஓகேவா, இந்த டார் ப்ரௌசர் வந்து டார் ப்ரௌசர் மூலமா தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த டேட்டாபேஸே வந்து அப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம நார்மல் .com.co.in அப்படின்னு பாத்தீங்களா, வெப்சைட்க்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்காது இது யூஸ்வலா. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு யூசர் நேம் தந்து நம்ம .com.in பாத்தீங்களா, hackmeview.com இல்ல nokia.com microsoft.com google.com அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஆனா இந்த ஆனியன் வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடி இல்ல சில ஆல்பபெட்டிக்கல் ரேஞ்ச், ஓகேவா, டிஆர்பி இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து நிறைய ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டாட் ஆனியன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம ஞாபகத்துல கூட வச்சுக்க முடியாது. இது வந்து சில டைம் என்னன்னா டிடாஸ் அட்டாக்காக இவங்க பயந்துகிட்டு அடிக்கடி வந்து அட்ரஸையும் இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, சார், சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன்னா அட்ரஸ் வந்து யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா அது ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமா மாட்டிப்பாங்க. அதனால இது அடிக்கடி வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோக்கலா நீங்களே கூட இந்த டாட் ஆனியன் சைட்ஸ் வந்து நீங்களே கூட கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹிடன் விக்கிஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆனியன் சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாமே வந்து சில ஃபேக்காகவும் நீங்க நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுவாங்க. சில இது வந்து ஆக்டிவா ரன் ஆகிட்டு இருக்கிற சைட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில பிளாகர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு அவங்க இந்த டாட் ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ஸ் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து சில ஸ்பெசிபிக்கான டாபிக்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான். ஓகே, இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் தான். நாம வந்து செகண்ட் பார்ட்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்ல அப்படின்னா ஒரு டூ வீக் அப்புறமேக்கு நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ண போறேன். இந்த பார்ட்ல வந்து நார்மலா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேவா? இந்த செகண்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் இன்டெப்தா, கொஞ்சம் அருவறுப்பா, கொஞ்சம் அஞ்சிக்கப்படுற மாதிரி சில கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் சோசியல் டிஸ்கஷன்ஸ், அதை பத்தி பாக்கலாம். ஓகேவா? ஆனா சோசியல் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நம்ம வந்து நம்மளோட சர்ஃபேஸ் வெப்ல வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம டிஸ்கஷன் பண்றதுக்கு. ஓகே, நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மலா கண்டென்ட் ஷேரிங்கா இருக்கும், இல்ல போஸ்ட் ஷேரிங்கா இருக்கும், இல்ல நம்மளோட கருத்தை வந்து ஷேர் பண்றதா இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, இதே மாதிரியே ஆக்டிவிட்டிஸ் டார்க் வெப்லயும் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன், இப்பவே சொல்றேன். ஓகேவா? என்னன்னா நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்றது வந்து என்னோட பர்சனல் நாலேஜ் மட்டும் தான் ஷேர் பண்றேன். இல்ல உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஐடியா கேட்கறதா இருந்தா கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே, இந்த வீடியோ வந்து டார்க் வெப்னா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கும், ஓகே, சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டேன், ஒரு வருஷமா நான் இந்த டார்க் வெப்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், டார்க் வெப்புக்கான ஒரு லிங்க் கூட கிடைக்கல, என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், இந்த டார்க் வெப்பும் ஒண்ணும் இல்ல, இந்த டீப் வெப்பும் ஒண்ணுமே இல்ல, இல்லை இந்த இன்டர்நெட்ல வந்து இந்த 96% 4% அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த டார்க் வெப் இல்ல, டீப் வெப் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும். ஓகே, அதுவும் இல்லாம டார்க் வெப் இருக்கா இல்ல டீப் வெப், டார்க் வெப் டீப் வெப்பும் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பீங்கல்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் வந்து ரொம்ப வருஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ரொம்ப வருஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு டார்க் வெப்கான ஒரு லிங்க் கூட கிடைக்கல. ஓகே, அது ஏன் கிடைக்கல அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா நம்ம பார்த்திருந்தோம் 96% பீப்புள் வந்து இந்த டீப் வெப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, டீப் வெப் டார்க் வெப். ஓகேவா? இந்த டீப் வெப்ல ஒரு சின்ன பார்ட் தான் டார்க் வெப். ஓகே, ஒரு சின்ன பார்ட் தான் டார்க் வெப். இது வந்து 4% சொல்லுவாங்க, சில பேர் 5%, சில பேர் 6% அப்படிம்பாங்க. அது எவ்வளவு என்ன அவ்வளவு ரேஞ்ச் இருந்துட்டு போகுது. ஆனா ஒரு சின்ன பர்சன்ட் தான் வந்து டீப் வெப். ஓகே, இந்த டீப் வெப் வந்து ஃபுல்லா இல்லீகல் கண்டென்ட், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த டீப் வெப்பையும் டார்க் வெப்பையும் உருவாக்குனதுக்கான காரணமே பிரைவசி. பிரைவசி, ஜிமெயில் பிரைவசி, ஃபேஸ்புக் பிரைவசி, ஓகே, ட்விட்டர் பிரைவசி. இது பப்ளிக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைல என்னன்னாலும் பண்ணலாம், மத்தவங்க வந்து உங்க ப்ரொஃபைல என்னன்னாலும் பண்ணலாம். ஓகே, இல்ல அப்படி தரல, பிரைவசிக்காக உங்களோட பேஜ் வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஜிமெயிலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், பிரைவேட்டா நீங்க மெயில்ஸ் அனுப்பலாம். ஓகேவா? உங்களோட ஜிமெயில் வந்து மத்தவங்க ஆக்சஸ் பண்றதுக்கான எந்த ஒரு பர்மிஷனுமே இல்ல. ஓகே, அப்படிங்கும் போது இந்த டீப் வெப்பும் டார்க் வெப்பும் உருவாக்குனதுக்கான காரணமே பிரைவேசிக்காக. ஓகே, உங்களோட டேட்டாஸ் வந்து ஷேர் பண்றதா இருக்கும், டேட்டாஸ் வந்து ஹைட் பண்றதா இருக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்காக. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நார்மலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டீப் வெப் டார்க் வெப் தானும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில, அந்த பர்டிகுலர் குரூப்ல இருக்கிற பர்சன் வந்து அட்ரஸ் ஷேர் பண்ணா மட்டும்தான் நாம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லப்பா, ஓகே,
உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து டார்க் வெப்க்கான லிங்க் சென்ட் பண்ணிட்டான், ஓகேவா? அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அதை நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க, நீங்க மட்டும் பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணுவீங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க, பீங்ல சர்ச் பண்றீங்க, யாவுல சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு டார்க் வெப்க்கான அட்ரஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, கிடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாச்சு மூளையை யூஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்ச நாச்சு மூளையை யூஸ் பண்ணுங்க. இந்த டீப் வெப்பும் டார்க் வெப்பும் உருவாக்குனதுக்கான காரணமே பிரைவேசிக்காக. இப்ப இந்த திங் வந்து சர்ஃபேஸ் வெப்ல கிடைக்குது அப்படின்னா அந்த சைட் ஆக்டிவா இருக்குமா இல்ல அது ஆஃப் இருக்குமா? ஏன்னா டீப் வெப்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் வெப்ல கிடைக்குது அப்படின்னாலே அது அபேண்டன்ட் சைட்டா தான் இருக்கும், அதாவது அது கைவிடப்பட்ட சைட்டா தான் இருக்கும். ஓகேவா, அது ஆக்டிவ் சைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு அட்ரஸ் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் வெப்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா அது நிறைய பீப்புள் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து அந்த சைட்டுக்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டோட டார்க் வெப்போட ஓனருக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும், நம்ம சைட்டுக்கு வந்து இப்ப டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம சைட் வந்து எங்கேயும் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைட்டை பூரா டெலிட் பண்ணிட்டு போயிருவான், இல்ல அந்த சைட்டை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருவான், எந்த ஒரு ட்ரேஸும் வைக்காம ஓடி போயிருவான். அப்படிங்கும் போது நீங்க உள்ளுக்கு என்டர் ஆனீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நீங்க சொல்லுவீங்க எனக்கு வந்து லிங்க் கிடைச்சிச்சு, அந்த லிங்க்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னா இது எல்லாமே போய் அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு டார்க் வெப்க்கான சைட் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் வெப்ல கிடைக்குது அப்படின்னா அது அபேண்டன்ட் சைட். ஓகே, அது அபேண்டன்ட் சைட், அது கைவிடப்பட்ட சைட், அந்த சைட் ஆக்டிவாவே இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த ஓனர் வந்து அந்த சைட்டை விட்டுட்டு ஓடிட்டான்னு அர்த்தம். ஓகே, அதனால சும்மா போட்டு குழம்பிட்டு இருக்காதிங்க, எனக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா, இது ஒரு டெக்னிக். ஓகேவா, இதுதான் வேவா அப்படின்னு இல்ல, இது ஒரு டெக்னிக். ஓகே, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் சக்சஸ் அடையல. ஆனா ட்ரை பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஒண்ணும் இல்ல, நீங்க காலி லினக்ஸ் இல்ல பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் இல்ல சைபர் செக்யூரிட்டி இல்ல ஏதாவது டீப் வெப் டார்க் வெப்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணுங்க, ட்விட்டர்ல சர்ச் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்க, கூகுள்லயே சர்ச் பண்ணீங்கன்னா கூட நிறைய ஃபாரம்ஸ் வரும், கம்யூனிட்டிஸ் வரும், சில பேஜஸ் வரும், குரூப்ஸ் வரும், பிளாக்ஸ் வரும். அதே மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணீங்கனாலும் நிறைய குரூப்ஸ் வரும். ஓகே, அந்த குரூப்ஸ் எல்லாம் ஆட் ஆகுங்க, உள்ள போங்க, நிறைய கமெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுங்க. ஓகேவா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுங்க, நிறைய ஃபார்முக்குள்ள பேஜுக்குள்ள போங்க, நிறைய கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் வந்திருக்கு, அதுல எல்லாம் அவங்க எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க, எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க ஸ்டடி பண்ணுங்க, பூரா கமெண்ட்ஸையும் ஸ்டடி பண்ணுங்க. ஓகேவா, நிறைய பேத்துக்கு வந்து உங்களுக்கே தெரியாத உங்களுக்கே வராத கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த கம்யூனிட்டியில வந்து இன்புட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது அந்த கொஸ்டின் எவனாவது ஒருத்தனாச்சும் சால்வ் பண்ணிருக்க மாட்டானா? ஓகேவா, எவனாவது ஒருத்தன் சால்வ் பண்ணிருக்க மாட்டானா? எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்திலாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். இந்த யூடியூப்ல வந்து மத்தவங்க திட்டுறாங்களா, மத்தவங்க திட்டுற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணுவோம், கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க, டிக்டாக்ல என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம் வந்து நாலேஜ்ஃபுல்லான கண்டென்ட்ல ஸ்பெண்ட் பண்ணல. நிறைய ஃபாரம்ஸ் இருக்கு, கம்யூனிட்டிஸ் இருக்கு, குரூப்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போய் கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு போஸ்ட்களையும் பாருங்க, என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கிறத பாருங்க, பூராத்தையுமே ஸ்டடி பண்ணுங்க. அது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும். ஓகே, அந்த ஹிண்ட் கிடைக்கிறது மூலமா உங்களுக்கே வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்துடும். ஓகே, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எல்லா போஸ்ட்லயுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இவரு கொஞ்சம் நாலேஜ் ஃபுல்லான பர்சன், அப்படின்னா இந்த பர்சன்ட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அவங்க கூட வந்து ஹியூமன் இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் வளங்க. ஓகேவா, கொஞ்சம் அவரு கூட வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ஹியூமன் ஹேண்டிலிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்னா ரொம்ப முக்கியம் ஹியூமன் ஹேண்டிலிங். ஓகேவா, ஏன்னா எடுத்தோடனே நீங்க போய் ப்ரோ ஹாய் ப்ரோ, ஏன்னா இப்படிதான் செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹாய் ப்ரோ எனக்கு டீப் வெப்க்கான லிங்க் வேணும், ஹாய் ப்ரோ எனக்கு டார்க் வெப்க்கான லிங்க் வேணும்னு கேக்குறீங்க. என்னது அப்படிலாம் கேட்டீங்கன்னா நீங்க என்ன உங்களோட பிரதரா, ரத்த சம்பந்த சிப்ளிங்கா, நீங்க உங்களுக்கு எதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்கன்னா ஹாய் ப்ரோ எனக்கு டீப் வெப்க்கான லிங்க் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. சில பேர் ஹாய் ப்ரோ எனக்கு டார்க் வெப்க்கான லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு சென்ட் பண்ணணும்? ஓகேவா, நீங்க யார் அவங்களுக்கு உங்க கூட எதுக்கு அவர் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும்? ஓகேவா, கொஞ்ச நாச்சும் யோசிங்க, எப்படி நாம கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுன்னு கொஞ்சம் யோசிங்க. அந்த ரெகுலர் பர்சன் வந்து பர்டிகுலரா வந்து ஒரு பர்டிகுலர் இப்ப நெட்ஒர்க்கிங்னா நெட்ஒர்க்கிங் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாரா, வெல் அண்ட் குட். ஹேக்கிங்னா ஹேக்கிங் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாரா, வெல் அண்ட் குட். அப்படின்னா அவரு கூட நீங்க கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ஹேக்கிங்க பத்தி டவுட் கேளுங்க, ப்ரோ எனக்கு நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க, எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு, கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட கொஞ்சம் இந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச கண்டென்ட்ல இருந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவரு கூட வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். ஓகே, ரெகுலரா அவர் கூட வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். ஓகே, ரெகுலரா பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவருக்கு வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண சால்வ் பண்ண அவருக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல 1 வீக்கோ இல்ல 2 வீக்கோ இல்ல 2 மந்த்க்கு அப்புறம் டார்க் வெப் பத்தி நீங்க பேச ஆரம்பிக்கணும். அப்படி டார்க் வெப் பத்தி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவு அவருக்கு தெரிஞ்ச ஹிண்ட் வந்து அவர் தருவாரு, இல்ல ப்ரோ நீங்க வந்து இந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்ல ப்ரோ நீங்க இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் உங்களுக்கு கைடு பண்ணுவார். அது மூலமா நீங்க வேற ஒரு குரூப், வேற ஒரு ரெஃபரன்ஸ், வேற ஒரு பர்சனை நீங்க தேடி போகலாம். அங்க போய் அவங்க கூட கொஞ்சம் நீங்க கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். எடுத்தோடனே யார்கிட்ட போனாலும் அப்படியே நீங்க அப்படியே வாங்கி வாரி வளங்குற மாதிரி ப்ரோ எனக்கு இது தாங்க அது தாங்கலாம் கேட்டீங்கன்னா எவ்வளவு பண்ண மாட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நீங்க ரெஃபரன்ஸ் மூலமா எடுத்து ஏன்னா இது ஒரு சின்ன பார்ட், டீப் வெப்ல வந்து ஒரு சின்ன பார்ட் தான் டார்க் வெப். ஓகேவா, அப்படிங்கும் போது இதுல ஒரு மைன்யூட் நம்பர் ஆஃப் பீப்பிள் தான் வந்து இதுல ஆக்டிவா இருக்காங்க.
இந்த டார்க் வெப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது அதை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஓகேவா? அப்படிங்கிற போது நீங்க இப்படியே கம்யூனிகேஷன் வச்சு 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 வச்சுதான் ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க எஃபர்ட் போடுறதுக்கே நீங்க தயாரா இல்லை அப்படிங்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. ஓகேவா? ஒரு கோலை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டெக்னிக் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரே டெக்னிக் ஹாய் ப்ரோ எனக்கு டீப் வெப்க்கான அட்ரஸ் வேணும், ஹாய் ப்ரோ எனக்கு டார்க் வெப்க்கான அட்ரஸ் வேணும். இதே கொஸ்டின் தான் எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் சொல்றேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெஃபரன்ஸ் மூலமா போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்ரஸ்க்கான லிங்க் கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா கிடைக்காது. ஓகே, சரி, இப்ப நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். ஓகேவா? ஏன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து சோசியல் மீடியாஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இப்ப நம்ம சர்ஃபேஸ் வெப்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதே மாதிரியே திங் வந்து இந்த டீப் வெப்லயும் இருக்குது. டீப் வெப்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது டார்க் வெப்லயும் இருக்குது. ஓகேவா? டார்க் வெப்ல இதே மாதிரி ஃபாரம்ஸ் இருக்கு, லைவ் சாட்ஸ் இருக்கு, கம்யூனிட்டிஸ் இருக்கு, குரூப்ஸ் இருக்கு, இதுலயும் கன்வர்சேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? நார்மல் கன்வர்சேஷனா இல்லவே இல்லை. நான் கான்பிடண்டா சொல்றேன், நார்மல் கன்வர்சேஷன் இதுல நடக்கவே நடக்காது. அப்படின்னா எந்த மாதிரி கன்வர்சேஷன்ஸ் நடக்கும்? நார்மல் கன்வர்சேஷன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஃபேஸ்புக்ல இந்த ட்விட்டர்ல எல்லாம் நம்ம கன்வர்சேஷன் பண்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் நார்மல் கன்வர்சேஷன். இந்த டார்க் வெப்ல என்ன நடக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, எது எதெல்லாம் இந்த சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதோ அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த டார்க் வெப்ல நடக்கும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்ப சைனா ஓகேவா, சைனா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சைனால வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து கிடையவே கிடையாது. யாருமே வந்து அவங்க விருப்பப்பட்டது வந்து பப்ளிக்கா வந்து பேச முடியாது. ஓகேவா? யாருமே எந்த ஒரு ஹையர் ஆஃபீஷியலுமே வந்து கமெண்ட் பண்ண முடியாது, திட்ட முடியாது. ஓகேவா? அவங்களை பத்தி வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனா நமக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் கேவலமா திட்டலாம். நம்ம சோசியல் மீடியாவில் அவன் கேவலமா திட்டலாம். ஓகே, அதே மாதிரி அவனை என்ன வேணாலும் கிளிக்கலன்னு கிளிக்கலாம், கமெண்ட்ல கிளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்காக நமக்கு தண்டனை தர மாட்டாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஆனா இதை நம்ம நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா வந்து இதை நடக்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நிறைய கண்ட்ரில வந்து கிடையாது. ஓகே, நமக்கு கிடைச்ச மாதிரி அப்படிங்கிற போது சைனால இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. அங்க இருக்கிற பொலிட்டீஷியனால அவங்கள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கோபத்திலையும் எங்க போய் அவங்க தீர்ப்பாங்க, அவங்களோட மைண்ட்ல என்னென்ன தாட் ஓடுதோ அதெல்லாம் எங்கதான் போய் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நார்மல் சோசியல் மீடியால பண்ணாலும் ரிஸ்க். அதே மாதிரி ஃப்ரெண்டோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்ம ஷேர் பண்றதா இருந்தாலும் அது கொஞ்சம் அன்ட்ரஸ்டடா ஃபீல் பண்ணுவோம். ஓகே, அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த டார்க் வெப்ல வருவாங்க. சில கம்யூனிட்டிஸ் இருக்கு, அந்த கம்யூனிட்டிஸ்லாம் வந்து ரெகுலரா சில பர்சன்ஸ் எல்லாம் வந்து சில கம்யூனிட்டியில ரெகுலரா சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்க கூட வந்து இந்த மாதிரி எங்க கண்ட்ரில இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் போவோம். அதுக்கப்புறம் நிறைய ஒத்துக்க முடியாத சில திங்ஸ் வந்து சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ண முடியாத சில டாபிக்ஸ் பத்தி வந்து டிஸ்கஷன்ஸ் போகும். ஏன்னா எல்லா மனுஷனோட மைண்ட்லயுமே வந்து கண்டிப்பா ஒரு கெட்ட எண்ணமோ இல்ல கெட்ட உருவமோ வந்து ஒரு மிருகத்தனம் வந்து எல்லா மனுஷனோட உடம்புலயும் இருக்கு, எல்லா மனுஷனோட மூலையிலயும் இருக்கு. அது இல்லைன்னா வந்து எவனுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்குள்ள உத்தமம் எவனுமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து ரொம்ப கொலைக்கான பர்சன், உங்க ஊர்ல இருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி நீங்க பேர் வாங்கிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து அன்வான்டா, ஓகேவா, அன்வான்டா ஒருத்தன் வந்து சும்மா தினமும் வந்து உங்களை வெறுப்பேத்திக்கிட்டு, தினமும் வந்து உங்களை திட்டிக்கிட்டு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை திட்டிக்கிட்டு, பிரதர்ஸை திட்டிக்கிட்டு, சிஸ்டர்ஸை திட்டிக்கிட்டு, தப்பு தப்பா திட்டிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன காரணத்தினால எல்லாமே வந்து உங்க மேல ஒரு போர்வையை போத்திட்டாங்க. ஓகே, சேதுனா ரொம்ப நல்லவன், ஓகே விஜயனா ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு ஒரு போர்வையை போத்திட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க பிரிட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எல்லாருமே நல்லவே நம்புறாங்க, நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மைண்ட்லயே வந்து ஒரு கெட்ட எண்ணம் வரும். அது எந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா, சரி எல்லாருமே இருக்காங்களா, யாருமே இல்லாம மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி குடும்பத்துக்கு டென்ஷன் தரணும்னு கத்தியால குத்தி கொண்டுடலாம், இல்ல கன்னால சுட்டு கொண்டுடலாம் சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட் வருது பாத்தீங்களா. இந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வந்து இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க, யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், லண்டன், சவுதி அரேபியா, சுவிட்சர்லாந்து. ஓகே, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரில இருந்து நிறைய பேர் வரும். இந்தியாவில இருந்து ஆளுங்க போவாங்க, பொலிட்டீஷியன்ஸை பத்தி பேசுவாங்க, சைனால இருந்து ஆளுங்க வருவாங்க, அதே மாதிரி சவுதி அரேபியால இருந்து ஆளுங்களை வந்தாங்கன்னா அவங்கள வந்து இஸ்லாமியத்தை பத்தி பேசுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ, ஓகேவா, அது அவங்க பேசுவாங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டாபிக்ஸ் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டார்க் வெப்ல நடக்கும். அதே மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டார்க் வெப்ல நடக்கும். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நிறைய திங்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து ஏரியா 51 தெரியும்னு நினைக்கிறேன். ஏரியா 51 வந்து தெரியாதவங்க மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து சீக்ரெட் அப்படியே அடக்கி வச்சிருக்கிற இடம்,
எல்லாருமே அப்படி பித்து பிடிச்சு போயிருக்காங்க. ஏரியா 51 அப்படி எக்ஸாக்டா என்னதான் நடக்குதுன்னு. ஆனா ஏரியா 51 பத்தி எவனுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் இது ரூமர் ரூமராவே இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து அந்த ஏரியா 51 இருந்த ப்ரொஃபசர் சாரும் போது சாருக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாரு. அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு. நானும் அந்த டைம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வந்து இந்த ஏரியா 51 பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அவர் இறந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண ஒரு நாள் கழிச்சு நான் அவரோட வீடியோ பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கியூரியஸா இருந்தேன். ஓகேவா, ஏரியா 51 என்ன? அதுக்கு அடுத்த நாளே நான் அவரோட வீடியோ பார்த்தேன். ரொம்ப லேட்டா கூட பாக்கல. ஓகேவா, அந்த அளவுக்கு கியூரியஸா இருந்தேன் இந்த ஏரியா 51 என்னன்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்குமே வந்து கிளியரான சொல்யூஷன் கிடைக்கல இந்த ஏலியன்ஸ் பத்தி. இந்த யூஎஃப்ஓ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஏலியன்ஸ் கிடைச்சிருச்சு, ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஏலியன்ஸ் வெப்பன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஏலியன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கூட கம்யூனிகேஷன் இருக்காங்க, அப்படி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் வந்து இப்ப நம்ம சர்ஃபேஸ் விட்டு எதுக்குமே வந்து ப்ரூஃப் இல்ல. ஏன்னா இப்ப கூட நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி கூட யூஎஃப்ஓ வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு. ஆனா அந்த நியூஸ் வந்து புஷ்னு போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா எல்லாமே வந்து இந்த கொரோனா மேல போக்கஸ் பண்ணிருந்ததுனால இந்த யூஎஃப்ஓட நியூஸ் வந்து ரொம்ப அப்படியே புஷ்னு போயிருந்தனால இதை பத்தி ஒன்னும் யாருக்கும் தெரியல. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இந்த ஏலியனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து சர்ஃபேஸ் வெப்ல இல்ல. ஆனா இந்த டார்க் வெப்ல வந்து ஃபுல் டாக்குமெண்ட்ரியோட, ஓகே, இந்த ஏலியன் இருக்குது, இதுக்கான பூரா ஹிஸ்டரியும் இருக்குது. அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டா வந்து ஏலியன் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு, ஏலியன் வச்சு ரிசர்ச் பண்ணி, அதாவது இந்த உலகத்துக்கு, ஓகே, ஏலியன் வந்து இந்த உலகத்துக்கு வந்துருச்சு, இதை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பூரா டீட்டெயில் நம்ம நம்புற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சுப்பாட்டா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேம்பயர்ஸா இருக்கட்டும், ஓகே, டிராகுலாஸா இருக்கட்டும், ஓகே, மெரியானா டிரைவ்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு பூரா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு இந்த டார்க் வெப்ல அவைலபிளா இருக்கு. அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை ஒமிட்டே பண்ண முடியாது. இதுல இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம இதை கன்ஃபியூஷனுக்கே கொண்டுட்டு வர முடியாது. இது எக்ஸாக்டா இருக்குது அப்படின்னு தான் அந்த மாதிரி எல்லா ஆர்டிகளும் ரெடியா ப்ரிப்பேர்டா இருக்கு. ஓகே, இன்னொரு ஒரு திங்க பத்தி நம்ம பார்க்கலாம். என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, மெர்ச்சன்ஸ். ஓகேவா, நாம ஆல்ரெடி வந்து இந்த சில்க் ரோட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா, இந்த சில்க் ரோடுக்கான வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க சேனலுக்கு போய் தாராளமா நீங்க பாக்கலாம். ஓகேவா, சில்க் ரோட பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில்க் ரோடுக்கான ஆள் வந்து எதனால மாட்டிக்கலாம், அவங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மூலமா நம்ம எஃபிஐக்கும் எஃபிஐ கைக்கும் இந்த வெப்சைட்கான லிங்க் தெரிஞ்சிச்சு. அது மூலமா ஆக்சஸ் பண்ற போது அவங்க லைப்ரரியில இருந்து கையும் காலமா அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஓகே, இது ஒரு திங். இந்த இது அதுல வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த மெர்ச்சன்ஸ்னா வந்து இதுல எது எதுனா வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகேவா, ட்ரக்ஸா இருக்கட்டும், வெப்பன்ஸா இருக்கட்டும், ஓகே, ஹியூமனை கூட இதுல அவங்க சேல் பண்ணுவாங்க, ஹிட்மேனையும் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஹிட்மேன் இந்த சென்ஸ் நாம வந்து பர்டிகுலரா ஒரு டார்கெட் நம்மளோட போட்டோ தந்து அட்ரஸ் தந்துட்டோம் அப்படின்னா அவன் ஜஸ்ட் நாம அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடணும். ஓகேவா, அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் அந்த டார்கெட்ட போய் கொண்டு போயிரு, யாருமே தெரியாது, அன்னோன் பர்சன் வந்து அந்த பர்டிகுலர் டார்கெட் வந்து கொண்டுட்டு போயிருவான். இது மூலம் யாருமே வந்து ரிஸ்க் இல்ல. ஏன்னா அமௌண்ட் டிரான்சாக்சன் அப்படிங்கிற போதும் வந்து நீங்க பிட்காயின் மூலமா தான் பண்ணுவீங்க, நார்மல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்கு, உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அத்தனை பணமும் திருட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஹிட்மேன் ஹையர் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஹேக்கர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டோலன் டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஜீரோ டே அட்டாக்லாம் வந்து அது மில்லியன் கணக்குல ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டோலன் டேட்டாஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பாப்புலரான சொசைட்டில வந்து ரொம்ப பாப்புலரா இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப பாப்புலர் இன் சென்ஸ் பில் கேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ் சொல்றேன், அவர் மாதிரி. ஓகே, ரொம்ப பாப்புலரான பர்சன் இருக்காங்களா, அவங்களோட சர்ச் ஹிஸ்டரிஸ் ஐஎஸ்பில இருந்து அப்படியே அவங்க ஆட்டே போடுவாங்க. ஓகே, ஐஎஸ்பி வந்து யூஸ்வலாவே நம்மளோட சர்ச் ஹிஸ்டரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஐஎஸ்பி தானே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து இவங்க ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இதையெல்லாம் செல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாப்புலரான ஒரு செலிபிரிட்டியா இருக்கும், இல்ல பாப்புலரான பர்சனா இருக்கும், அவரோட ஹார்ட் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து செல் பண்ணுவாங்க, ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாஸோட செல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கு. சில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில கவர்மெண்டோட டேட்டாஸ் எல்லாம் வந்து 1 மில்லியன் யூசர் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டார்க் வெப்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயாது என்கிரிப்டர்ல இருந்தாலும் சரி, அதை டிக்ரிப்ட் பண்றது கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க, அது ஏதாவது ஒரு டெக்னிக் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அல்கோரிதம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டோலன் டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்த டார்க் வெப்ல சேல் பண்ணுவாங்க. இதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வந்து அப்படியே குதிச்சுட்டு வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜீரோ டே அட்டாக் எல்லாம் பிராங்கா சொல்றேன், இதுல மதிப்பே வேற. ஜீரோ டே அட்டாக் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபேஸ்புக்கான ஜீரோ டே அட்டாக் கிடைச்சிச்சுனாலே போதும், அது அப்படியே வரிசை கட்டிட்டு வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி. ஏன்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கும் ஜீரோ டே அட்டாக் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும், இல்லாமல் தான் இருக்காது. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபேஸ்புக்கை வந்து பூரா ரெடி பண்றதுக்கு, ஃபேஸ்புக் வந்து மானிட்டர் பண்றதுக்கு, அதை டெவலப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களா, 2000 டெவலப்பர்ஸ் இருப்பாங்களா, இல்ல ஒரு 10,000 டெவலப்பர்ஸே இருக்கட்டும். ஓகேவா, ஃபேஸ்புக்கை வெல் அண்ட் குட்டா மேக் பண்றது. ஓகே, இவங்க இந்த 10,000 டெவலப்பர்ஸ் சேர்ந்து வந்து ஒரு ஃபேஸ்புக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க. ஓகேவா, அப்படிங்கிற போது ஃபேஸ்புக் ரெக்ரூட் பண்ணாங்க இந்த 10,000. ஃபேஸ்புக் ரெக்ரூட் பண்ணாம நிறைய பேர் பக் பவுண்டியா வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, அவங்க எல்லாம் வந்து எவ்ரி இயர் ஏதாவது ஒரு பக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபேஸ்புக் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே அப்படிங்கும் போது அவுட் சைட்ல எத்தனை ஹேக்கர்ஸ் இருக்காங்க ஓகேவா. நிறைய பேர் வந்து பேஸ்புக் பெனட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி கிடைக்குதா கிடைக்குதா கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஓகே. அப்படிங்கும் போது அவுட் சைட்ல எத்தனையோ பக் கவுண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ யூஸ்வலா நீங்க நினைச்சுக்கோங்க பேஸ்புக் வந்து 100% எல்லாருமே வந்து பேஸ்புக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற போது அதுல ஒரு 50% வந்து ஒரு ஆக்டிவ் யூசர்ஸ் இருப்பாங்க, நார்மலா கண்டென்ட் ஷேரிங் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது இந்த மாதிரி. ஒரு 30% வந்து டெம்பரரியா டிசேபிள்டா இருப்பாங்க, எப்பயாவது ஃப்ரீக்வெண்டா வருவாங்க, அப்ப எப்பயாவது வருவாங்க, ஒன் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து வந்து போயிருவாங்க. மீதி 10% வந்து அதர் அன்னெசரியான ஆக்டிவிட்டிஸ் இல்ல அப்படின்னா அவங்க வேற ஏதாவது வேலைக்காக வந்துட்டு இருப்பாங்க, இல்ல மெர்ச்சன்ட் மாதிரி ஒர்க் பண்றதுக்காக சில பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு 10% மக்கள் கூட இருக்க மாட்டாங்க ஃபேஸ்புக் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு, கண்டிப்பா இருப்பாங்க ஓகே. எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா அதுல ஆளுங்க இருப்பாங்க ஓகே. ஃபேஸ்புக்ல 100 மில்லியன்ல வந்து ஒரு 10 மில்லியன் கூட வேணாம்ப்பா, ஒரு 1 லாக் பீப்புள் கூட அவங்க மிஸ்யூஸ் பண்றவங்க இருக்க மாட்டாங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க, தாராளமா இருப்பாங்க ஓகேவா. அதே மாதிரிதான் இன்டர்நெட் அந்த லிமிட்டட் செக்ஷன்லயும் மிஸ்யூஸ் பண்றது வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற போது, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற போது வந்து ரொம்ப வாஸ்டான செக்ஷன் ஓகே. இது என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற போது இதுல டீப் வெப் தாராளமா இருக்கலாம் ஓகேவா. டீப் வெப் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே. இந்த ஃபேஸ்புக்ல இவங்க வல்னரபிலிட்டிஸ் ஆன ஹேக்கர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா. எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு, அந்த வல்னரபிலிட்டி எதனால ஆச்சு, இதை யாரு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை பேட்ச் பண்றதுக்கு உடனே ரெடி பண்ணுவாங்க ஓகேவா. நாம இந்த ஹிண்ட் மட்டும் எப்பவுமே ஃபேஸ்புக்கு தரக்கூடாது, இந்த ஹிண்ட் மட்டும் எப்பவுமே நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு தரக்கூடாது, வாட்ஸ்அப்புக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிடைச்சிருக்கிற வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்களா பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ரைட்டான டைம்காக வெயிட் பண்ணுவாங்க. எந்த டைம்ல நாம இந்த அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்றோமோ அந்த டைம்ல அது பெரிய பெரிய ரிசல்ட் வந்து அது கொண்டு வரும் ஓகேவா. அதுக்காகவே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்காகவே அவங்க ஜீரோ டே அட்டாக் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹேக்கர்ஸ் ஓகே. அதனாலதான் சொல்றேன், இல்ல உங்களுக்கு எந்த ஒரு சைட்டா இருந்தாலும் இருக்கும் அதுக்கான ஜீரோ டே அட்டாக் கிடைச்சிச்சு அப்படின்னா அது பயங்கர விலைக்கு வந்து அது விற்பாங்க டார்க் வெப்ல ஓகே. சில பேர் வந்து டார்க் வெப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா, பிட்காயின்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா நிறைய பேருக்கு வந்து இதுல நிறைய பணம் கிடைச்சிருக்குது, நிறைய பேருக்கு வந்து இதுல லாஸும் ஆயிருக்கு ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க வந்து $1000 வந்து பிட்காயின் வந்து 1000 வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற போது அது டபுளா வரும் ட்ரிபிளா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்றாங்க, நீங்க நம்பி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க அதை எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க எந்த விதத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. அது தப்பான விதத்துல கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஆனா நமக்கு வந்து அது ஜஸ்ட் பணமா வருதா அப்படிங்கறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுவோம், ஆனா அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து யாருமே தெரியாது ஓகேவா. ஏன்னா லீகலா மூவ் பண்ணாங்க அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் வந்து எப்பவுமே வராது, எல்லாமே வந்து இல்லீகலா மூவ் பண்றதுனாலதான் இவ்வளவு அமௌண்ட் வருது, அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகே. அதுக்கப்புறம் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல கிடைக்கும் சில. அதுக்கப்புறம் வேற என்னென்ன டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்கும் ஓகே. ஆக்சுவலா வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ரொம்ப டீடைல்டா சில ரெட் ரூமா இருக்கட்டும் இல்ல சைக்கோஸா இருக்கட்டும் ஓகேவா, அவங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா நீங்க வந்து ரெட் ரூம் மூவிலாம் பாத்திருந்தீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க, ஆனா அதை ரொம்ப இன்டெப்தா வந்து யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. நாம செகண்ட் பார்ட்ல வந்து ரெட் ரூமை பத்தி ரொம்ப இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா ரெட் ரூம் வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவைலபிளா இல்ல, ஆனா உங்களுக்கு ரெட் ரூமை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ரெட் ரூம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதனால. அதே மாதிரி நம்ம சில சைக்கோஸ பத்தியும் பார்க்கணும், சில காமன் டிஸ்கஷன்ஸும் வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பாக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு வந்து ஓரளவுக்குனாச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஓரளவுக்குனாச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூசன்ல இருந்திருப்பீங்க நீங்க, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எங்க தேடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓகே. அது மாதிரி நான் உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன், எதனால நம்ம இதுக்குள்ள எல்லாம் என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து சோசியல் டிஸ்கஷனுக்காக நீங்க போறீங்க ஓகேவா. நார்மலா நீங்க யாராவது ஒரு பர்சன் சோசியல் டிஸ்கஷன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், ஒரு ஏதாவது கம்யூனிட்டிக்குள்ள போறீங்க, ஏதாவது ஒரு குரூப்ல போறீங்க ஓகே. அந்த இடத்துல போய் நீங்க டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த இடத்துல நீங்க பண்ற டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லப்போனா அப்படின்னா பாட் மாதிரி இருக்கும். பாட் இன் த சென்ஸ் அவங்க எல்லாமே வந்து ஒரு ஹிடன் ஐடென்டிட்டியில தான் வந்து அவங்க எல்லாமே கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. யாருமே அவங்களோட ரியல் ஐடென்டிட்டி யூஸே பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்றவங்க வந்து கண்டிப்பா நம்மளோட ஜிமெயில் எல்லாம் கிடையாது, பிஜிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து டெம்பரரி மெயில், அதே மாதிரி டெம்பரரி மொபைல் நம்பர்ஸ் ஓகேவா, அது டிஸ்போசபிள் மெயில் டிஸ்போசபிள் நம்பர் இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணி எல்லா இதுமே லாகின் பண்ணுவாங்க ஓகேவா. எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த இடத்துல யூஸ் பண்ற நேம் கூட வந்து ரியல் நேமா இருக்காது, அவங்கள நீங்க ட்ரேஸே பண்ண முடியாது ஓகேவா. நீங்களும் அதுக்குள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா இப்படிதான் என்டர் ஆகும். ஒரு சின்ன ஹிண்ட் கூட நீங்க அதை தரக்கூடாது. நீங்க இங்க இருந்து இருக்கிறீங்க, உங்க பேரு உங்க நம்பர் உங்க ஹவுஸ் அட்ரஸ் எதுவுமே நீங்க அந்த இடத்துல ஹிண்ட் எதுவுமே தரக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருக்கிற யாருமே வந்து ரியல் ஐடென்டிட்டியே கிடையாது.
அப்படி ரியல் ஐடென்டிட்டி தந்தீங்க அப்படின்னா நீங்க மாத்திக்குவீங்க. ஓகே, எவனாவது ஒருத்த வந்து நம்பரை கூட நீங்க தெரியாம தந்துட்டீங்க அப்படின்னா இல்ல, உடனே வந்து உங்க நம்பர் வந்து ஏதாவது ஒரு அட்டாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. ஓகேவா, ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களை வந்து ஆர்வத்தை உண்டாக்குவானுங்க, கியூரியாசிட்டி உருவாக்குவானுங்க, உங்களை அந்த லிங்க் கிளிக் பண்ண வைப்பாங்க, அது மூலமா உங்க டிவைஸ் குள்ள வந்து பெனட்ரேட் பண்ணி உள்ள வந்துருவானுங்க. ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி நீங்க வந்து மெர்ச்சன்ட் வந்து ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க. ஓகே, இப்ப டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்வலா தெரியும் என்னென்ன வைப்பாங்க, ஃபேக் சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், ஹேக்கர்ஸையும் நீங்க ரெக்ரூட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ்க்கான பாஸ்போர்ட்ஸும் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கும். ஓகே, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற போது நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஒண்ணும் இல்லை, இப்ப வந்து நீங்க கார்டிங்காக நீங்க வந்து கார்டு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே, டாக் வெப்ல இருந்து டார்க் வெப்ல இருக்கிற முக்காவாசி பேர் எல்லாமே ஸ்கேம்ஸ். ஓகேவா, அவங்களை வந்து எப்படி பணத்தை ஆட்டை போடலான்னு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்களை தவிர்த்து அவங்களாம் வந்து சும்மா லீகலா வந்து அவங்க எதுவுமே மூவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இப்ப ஒன்னும் இல்ல, நீங்க வந்து கார்டிங்காக நீங்க வந்து அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்றீங்க, அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க வந்து எனக்கு இந்த பின்ல இருந்து எனக்கு கார்டு வேணும்னு சொல்லிட்டு தரீங்க. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பின்ல இருந்து கார்டு ரெடி பண்ணி தரான், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு கார்டிங்கான செக்ஷன்ல சொல்லியிருந்தேன், அந்த பின் வந்து ஒர்க் ஆகலாம் ஆகாமே போகலாம், இல்ல ஆகலாம், ஓகே எல்லா சைட்லயுமே அது ஆகலாம், இல்ல அப்படின்னா எந்த சைட்லயுமே அது ஆகாம போகலாம். ஓகேவா, நீங்க கார்டு மட்டும் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கார்டு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க மறுபடியும் போய் அவனை தேட முடியாது. ஓகேவா, இது ஒரு திங். ஓகே, இன்னொன்னு வந்து நீங்க சர்டிபிகேட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க. ஓகே, குவாலிபிகேஷன் நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சர்டிபிகேஷன் வாங்குறீங்க, அந்த சர்டிபிகேஷன் அவன் தந்துட்டானே வச்சுக்கோ, மோஸ்ட்லி வந்து தரல, இல்ல ஏதோ உங்களோட குட்லக்கா அவன் தந்துட்டான், அந்த சர்டிபிகேட் வந்து ரியலா ஃபேக்கான்னு கண்டுபிடிக்க முடியல, உன்னால கண்டுபிடிக்க முடியல, இல்ல ஃபேக்கானதா தந்துட்டான், அதை வெரிஃபை பண்ற போது நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, ஓகே எல்லாத்தையுமே வந்து நீங்க பாசிட்டிவாவே திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு தப்பான இடத்துல போயிட்டு அந்த இடத்துல வந்து சரியான ஆள் இருப்பான் அப்படிங்கறது வந்து அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான திங். ஓகே, அதனாலதான் சொல்றேன் ரெண்டு விதமாவும் நீங்க யோசிக்கணும். ஓகே, ஏன்னா அந்த இடமே தப்பு, அந்த இடமே இல்லீகல் அப்படிங்கிற போது இல்லீகலான இடத்துல ஏன் லீகலான ஆள் போய் வேலை செய்வான், இருக்கிறவன் எல்லாமே லீகலான ஆளாதான் இருப்பான். ஓகே, அதனாலதான் சொல்றேன் எது திங்க் பண்ணீங்க அப்படினாலும் லீகலா திங்க் பண்ணுங்க. ஓகேவா, அதாவது அது வந்து சரியாவும் நடக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா தப்பாவும் நடக்கலாம். கார்டிங் கார்டு முடிஞ்சிச்சு, பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டும் உங்களுக்கு அவங்க ரெடி பண்ணி அனுப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, அது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்ல அது ஆகுமா ஆகாதா இல்ல ஆகாமான மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு கதை. ஓகே, அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல வந்து உங்ககிட்ட பிட்காயின் இல்ல, உங்களோட கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்களை வந்து போலீஸ் குடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க மோஸ்ட்லி வந்து டார்க் எது பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து பிட்காயின் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் வெல் அண்ட் குட்டான ஐடியா. இல்ல பிட்காயின் விட்டுட்டு நீங்க கார்டு தானே யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்க நஞ்சி நீங்க சீரியஸா சொல்றேன். ஓகேவா, ஏன்னா மாட்டினீங்க அப்படின்னா கார்ட்ஸ வந்து அன்ஆத்தரைஸ்டு சைட் இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு சைட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது அப்படின்னா முடிஞ்சிருச்சு உங்க கதை, பிராங்கா சொல்றேன். ஓகே, இந்த காரணத்தினாலதான் சொல்றேன் இந்த டாக் வெப் குள்ள நீங்க என்டர் ஆகாதீங்க. ஓகேவா, இந்த டாக் வெப் குள்ள நமக்கு அப்படி ஒண்ணுமே இல்ல. ஓகே, அதே மாதிரி மத்தவங்ககிட்டயும் போய் கேட்காதீங்க எனக்கு வந்து டாக் வெப்கான லிங்க் எப்படி இருந்தாலும் தாங்க, அதுல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் வந்து எனக்கு கான்டாக்ட் இருக்கு. ஓகேவா, என்னிடம் போலீஸே புடிச்சு போனாங்க அப்படின்னாலும் நான் அந்த கான்டாக்ட் வச்சு நான் வேற தப்பிச்சுக்குவேன். யாரு நீங்க எனக்கு இது பசங்க சொல்லுங்க, நீங்க யாரு உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இப்ப என்கிட்ட கூட நிறைய பேர் வந்து டார்க் வெப்கான லிங்க் தாங்க லிங்க் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டார்க் வெப்கான லிங்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறது தாராளமா நான் காட்டுவேன். ஓகேவா, டார்க் வெப்கான லிங்க் வேணும் அப்படின்னா அது எவ்வளவு எஃபர்ட் போனது தெரியுமா? அவன் வந்து அவனோட சைட்ல வந்து சில இடத்துல வந்து ஆக்டிவ் சிஸ்டமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து ரெகுலரா அவனோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அவனோட மெம்பர்ஸ் ஏதாவது மத்த யாருமே வந்து அந்த அட்ரஸ் தெரியாது. ஓகேவா, ஆல்ரெடி எவன் வந்து ரெஜிஸ்டர்டா இருக்கானோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பேமெண்ட் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும், லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்கும், ஒரு $5 இல்ல $10 இல்ல $20 இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவன் எப்ப அந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்றான் அப்படினாலும் அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும், நியூ அட்ரஸ் இஸ் திஸ், நியூ அட்ரஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெயில் வரும் இல்ல மெசேஜ் வரும், அது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ரஸ்ல என்டர் ஆவாங்க. அதுக்குள்ள பண்றது எல்லாமே இல்லீகல் திங். என்கிட்ட வந்து கேக்குறீங்க நான் என்ன சைல்டு பண்ணுவோம் ரெஃபரா, இல்ல நான் என்ன வெப்பன்ஸ் நான் சப்ளை பண்றேன்னா, இல்ல நான் வேற ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், ட்ரக்ஸ் தான் ட்ரக்ஸ் ஏதாவது நான் அடிக்டடா, இல்ல ட்ரக்ஸ் தான் நான் சேல் பண்றேன்னா பை பண்றேன்னா எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இல்ல, நீங்க தாராளமா போய் பண்ணலாம். ஓகேவா, நீங்களே உங்களோட எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாராளமா போய் நீங்க பாக்கலாம், உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதை தவிர்த்து நீங்க மத்தவங்க கிட்ட வந்து டைரக்டா வந்து எனக்கு அதுக்கான லிங்க் தாங்க இதுக்கான லிங்க் தாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து மத்த யூடியூபர்ஸ்க்கும் சொல்றேன். ஓகே, ஏன்னா நீங்களாம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுனாலதான் வந்துட்டு நிறைய பேர் வந்து
தேவையில்லாத டைம் வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க, பிராங்கா சொல்றேன். ஏன்னா நீங்க டெலிகிராம் குரூப்பா எடுத்துக்கும், மோஸ்ட்லி வந்து இந்த டெலிகிராம்னாலதான் எல்லாமே நாசமா போறோம், சீரியஸா சொல்றேன். ஏன் கேட்டீங்கன்னா ஏன்னா டெலிகிராம்ல வந்து அப்படி குரூப் நேம்ல வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்ல, கார்டிங் பெஸ்ட் கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, வர்த்தி ஹார்ட் கார்டிங் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் டார்க் வெப் அப்படின்னு சொல்றாங்க, டீப் வெப், டார்க் வெப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப் கிரியேட் பண்றாங்க. அதுல இருந்து அவங்க போஸ்ட் வந்து ஷேர் பண்றாங்க, இருக்கிற குரூப்ல எல்லாம் ஷேர் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, 2000 rupees பே பண்ணுங்க, உங்களுக்கு டார்க் வெப்க்கான லிங்க் அனுப்புறேன். 10,000 rupees பே பண்ணுங்க, நான் உங்களுக்கு டார்க் வெப்க்கான லிங்க் அனுப்புறேன். நம்ம பசங்க என்ன பண்றாங்க, அந்த லிங்க்ல எல்லாம் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. பேமெண்ட் பண்ணோடனே அவங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் எதனால, ப்ராப்பரான ஐடியா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இல்லாதனால. ஓகேவா, அவங்களுக்கு ப்ராப்பரான ஐடியாவை தாங்க, ஐடியாவை தந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏமாறுறது ரொம்ப ரேர் ஆயிரும். ஓகேவா, அதனால தான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் எல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, அப்பதான் அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டா என்ன நடக்குது, எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஃப்ராங்கா சொல்றேன். ஓகேவா, இல்ல உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு 10 like நாச்சு தாங்க. ஓகேவா, ஃப்ராங்கா கேட்கறேன், வாய் திறந்து கேட்கறேன். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு 10 like தாங்க, அதுவே போதும். ஓகே, சரி, நம்ம அடுத்த ஒரு டாபிக்ல, அடுத்த ஒரு வீடியோ நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.